السلام عليكم ورحمة الله. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما، صدق الله العظيم. إلا بغلو அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனித குலத்தில் அவனை ஈமான் கொண்ட மக்களுக்கு அவன் அளித்த மிகப்பெரிய அருட்கொடை இஸ்லாம் என்கிற சம்பூர்ணமான மார்க்கம். காலத்தால் அழியாமல் உலகத்தின் பாதையில் இன்றைக்கு வரையும் தன்னிகரற்றும் தனக்கு ஒப்புவமை இல்லாமலும் எல்லா விதத்திலேயும் சிறப்பு பெற்ற ஒரு சன்மார்க்கத்திற்கு நம்மையெல்லாம் சொந்தங்களாக ஆக்கி, ஈமானிய சொந்தங்களாய் இஸ்லாமிய சொந்தங்களாய் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் பரிபூரணமான ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு அழகான வாழ்வியல் முறை. இது சொன்னதெல்லாம் அழகு, இது தடுத்ததெல்லாம் அசிங்கம். உலகத்தில் தோன்றிய எல்லாவித கொள்கை கோட்பாடுகளும் காலத்தால் அழிந்து போயிற்று. நிலைத்து நிற்பது இஸ்லாமிய மார்க்கமும் அது உள்ளடக்கி வைத்திருக்கிற கொள்கை கோட்பாடுகளும் சட்டதிட்டங்களும் வாழ்வியல் நெறிமுறைகளும். இஸ்லாமை பார்த்து உலகம் தனது போங்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, யாரையும் பார்த்து இஸ்லாம் தன்னுடைய பாணியை போங்கை இதன் கட்டமைப்பை மாற்றிக்கொள்ளாது. அரபியில் இரண்டு வார்த்தை உண்டு, தஹ்சீர் என்றொரு வார்த்தை, தாக்கத்தை ஏற்படுத்துதல் என்பது பொருள். அதே போல தொடர்புடைய இன்னொரு வார்த்தை தஹ்சுர், தாக்குதலுக்கு இலக்காகுதல் என்று பொருள். இஸ்லாமை பார்த்து மற்றவர்கள் தஹ்சீராக வேண்டும், இஸ்லாத்தின் தாக்குதலுக்கு இஸ்லாத்தினுடைய கருத்துகளுக்கு அவர்கள் அடிபணிவார்களே தவிர, பிறரை பார்த்து இஸ்லாமோ முஸ்லிம்களோ தஹ்சூராக வேண்டியதில்லை. அந்த தாக்கத்தை இஸ்லாம் தன்னுள்ளே வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம்களையும் அவர்களின் வாழ்வின் அழகான நெறிமுறைகளையும் பார்த்து இது நன்றாக இருக்கிறது என்று அவர்கள் தன்னை மாற்றிக் கொள்ளுவார்களே தவிர, அவர்களின் ஏதாவது ஒரு கலாச்சாரத்தை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று இஸ்லாமோ முஸ்லிம்களோ உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இஸ்லாம் ஒரு தீனே காமில், ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். இதற்கு முன்னால இருந்தவைகளை எல்லாம் இஸ்லாம் நீக்கிவிடும். இஸ்லாத்திலே உள்ளது கியாமத்து வரை நீக்கப்படாது. அப்படி ஒரு ஆற்றல் இஸ்லாத்திற்கு உண்டு.
அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே ஏராளமான விஷயங்களை அர்த்தத்தோடு, அழகோடு, அறிவோடு, அறிவுடைமையோடு எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாம் அணுகும். நீங்கள் இஸ்லாமின் திருமண முறை பார்த்தால், இஸ்லாத்தில் ஒரு இறப்பு ஏற்படுகிற போது ஜனாசாவின் முறைகளை கவனித்தால், இஸ்லாத்தின் நல்ல கெட்ட விசேஷங்களை கவனித்தால், பண்டிகைகளை, பெருநாட்களை கவனித்தால், இது எல்லாவற்றிலேயும் ஒரு அழகு இருக்கும், அறிவுடைமை இருக்கும், அர்த்தம் இருக்கும். இன்றைக்கு அர்த்தமே இல்லாத ஏராளமான கொண்டாட்டங்கள், அதுல ஒண்ணு இந்த புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிற பேர்ல ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய உலகம், அந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் சொல்லவில்லை. புத்தாண்டு என்ற பெயரிலே ஏற்படுத்தப்படுகிற கொண்டாட்டங்கள் அர்த்தமற்றவை, அறிவுக்கும் அப்பாற்பட்டவை. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்டிகையாய், ஒரு விசேஷ நாளாய் கொண்டாடப்படுகிற போது அதற்குள்ளே அர்த்தம் இருக்க வேண்டும். அறிவியல் ரீதியாய், ஆன்மீக ரீதியாய், மனித அறிவுக்கு ஒத்து போகிற நடைமுறைகள் இருக்க வேண்டும். ஆனால் இதுவெல்லாம் இல்லாத ஒரு கொண்டாட்டம் இந்த புத்தாண்டு என்ற பெயரில் 31ஆம் தேதி என்னுடைய பிந்தைய இரவு 12 மணிக்கு 1ஆம் தேதி என்னுடைய அதிகாலை கூப்பாடும், கும்மாளமும், ஆட்டப்பாட்டங்களும், குடியும், இதெல்லாம் நடத்தப்படுகிற கொண்டாட்டங்களில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பது சிந்தனைக்குரியது. காலம் அல்லாஹுவின் பெரிய அருட்கொடை. ஒரு வருஷம் வரும், ஒரு வருஷம் போகும். முதல்ல இது போன்ற புத்தாண்டுகள் இஸ்லாமிய புத்தாண்டு அல்ல. முஹர்ரம் பிறை ஒன்றுதான் இஸ்லாமிய புத்தாண்டு. அதனால்தான் இதற்கு ஆங்கில புத்தாண்டு என்ற பெயர். இருப்பினும் உலகத்தில் மிக அதிகமான பேர் சமயங்களை கடந்து, அது இந்துவோ, முஸ்லிமோ, கிறிஸ்தவனோ, யூதனோ, உலகத்தின் வேறு எந்த சமயத்தவனோ, ஏன் கடவுள் மதம் இல்லாதவர்கள் கூட இதை கொண்டாடுகிற காரணத்தால் நாம் சிந்திக்க வேண்டும். காலம் இறைவனின் பெரிய அருட்கொடை. காலத்தில் பல நேரங்களின் மீது இறைவன் குர்ஆனிலே சத்தியம் இடுகிறார். வல்ஃபஜ்ர் அதிகாலை மீது சத்தியமாய், வத்துஹா முற்பகல் மீது சத்தியமாய், வல்லைலி இதா யக்ஷா இரவின் மீது சத்தியமாய், வன்னஹாரி இதா தஜல்லா பகலின் மீது சத்தியமாய். ஒரு இரவும் பகலும் மாறி மாறி வருவதும், கால ஓட்டத்தில் நாட்கள் நகர்வதும், சூரிய சந்திர ஓட்டங்களில் அவர்களின் வளர்ச்சியும் தேய்மானமும், கால ஓட்டத்தை இறைவன் அமைத்திருக்கிற முறையை சொல்லுகிறது. யுகல்லிபுல்லாஹு லைல வன்னஹார், இரவையும் பகலையும் அல்லாஹு புரட்டுகிறான். இன்ன ஃபீ தாலிக லஇபரத்தன் லிஉலில் அப்சார், அறிவுடையோருக்கு இதிலே இபரத், படிப்பினை உண்டு என்று சொல்லுகிறான். நாட்கள் நகர்வதில் படிப்பினை உண்டு. ஒவ்வொரு மாதமோ அல்லது வருஷமோ முடிவடைகிற போது, முடிவடைகிற வருஷத்தில் அல்லது துவங்க போகிற வருஷத்தில், லஇபரத்தன் லிஉலில் அப்சார், படிப்பினைகள் உண்டு என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். அதிலும் கால ஓட்டத்தில் நாம் மிகவும் கைசேதமான காலத்திலே இருக்கிறோம். அதாவது வேகமாக சுழலும் காலம். ஹதீஸில் வருகிறது, யதகாரபு ஸமான், உலகம் அழிய போகிற கியாமத்து நாளின் முக்கியமான அடையாளம் தகாரபு ஸமான், காலம் வேகமாக போவது. ஹதீஸில் வருகிறது அல்லவா, வருடம் ஒரு மாதம் போல், ஒரு மாதம் ஒரு வாரம் போல், ஒரு வாரம் ஒரு நாள் போல், ஒரு நாள் ஒரு நொடி தீப்பொறி போல், கபர்மதி மினன் நார், தீயின் பொறியைப் போல கடந்து போய்விடும். ஒரு வருஷம் என்பது நீண்ட காலமாக, ஒரு 30-40 வருஷத்திற்கு முன்னாலே பார்த்தவர்கள் கூட இப்போது ஒரு வருடம் என்பது எவ்வளவு வேகமாக போகிறது என்று பார்க்கிறார். இப்போது 23 துவங்கியதைப் போல் இருந்தது, திரும்பி பார்த்தால் 24 துவங்குகிறது. மிக வேகமாய் நகருகிற காலம். அதாவது நாட்களிலும் நேரங்களிலும் பரக்கத் இல்லாமல் போய்விட்டால் இந்த வேகமாகிவிடும். ஒரு மகரிபில் இருந்து இஷாவிற்குள், அல்லது ஒரு இஷாவில இருந்து ஃபஜ்ருக்குள்,
ஒரு காலத்தில் எவ்வளவு நீண்ட நேரம் இருந்ததோ அது இப்போது இல்லை. ஒரு 100-150 வருஷத்திற்கு முன்னாலே இரவில் மூன்றில் ஒரு பகுதி என்பதுதான் இப்போது நமக்கு ஒட்டுமொத்த இரவாகவே இருக்கிறது. காலத்திலே பறக்கத்தில்லை என்பதற்கு இது அடையாளம். அந்த அடிப்படையில் வேகமாக சுழலக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். நம் அடிக்கடி சொல்லுவது உண்டு, முன்பெல்லாம் ஒரு பெருநாளைக்கு எடுக்கிற துணி பெருநாளைக்கு எடுத்தது என்று சொல்லி 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 போட்டு போட்டு அந்த துணி தேய்ந்து போகிற போதுதான் அடுத்த பெருநாள் வரும். ஆனால் இப்போது திரும்பி பார்ப்பதற்குள்ளே ஒரு பெருநாளில் இருந்து அடுத்த பெருநாள். கால சுழற்சி வேகமாக இருக்கிறது. பறக்கத்தில்லாத காலத்திற்கு இது அடையாளம். சரி, அப்படி ஒரு ஆண்டு நிறைவடைகிற போது இன்னொரு ஆண்டு துவங்குகிற போது ஆங்கில புத்தாண்டையே வைத்துக் கொள்வோம். ஒரு 2023 முடிவடைந்து ஒரு 24 தொடங்குகிற போது ரெண்டு வகையாக இந்த ஆண்டு பிறப்பை நாம் அணுகலாம், யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஒன்று என்னன்னா, ஒரு ஆண்டு கூடிவிட்டது, எனக்கு இதுவரை 39, இனிமேல் 40, அல்லது நான் இதுவரை 49, இனிமேல் 50, ஆயுளில ஒரு வருஷம் நான் தாண்டி செல்லுவதை யோசிப்பதா, அல்லது என் ஆயுசுல ஒரு வருஷம் கம்மியா போச்சு, அதாவது சீக்கிரமாக மௌத்தாகிறேன் என்று யோசிப்பதா? ஜியாதத்துல் உமுர் என்கிற எனக்கு வயது கூடிவிட்டது என்பது ஒரு யோசனை. இன்னொரு யோசனை, நீ வாழப்போகிற காலம் குறைந்து விட்டது என்று பொருள். ஒவ்வொரு ஆண்டும் வருகிற போது, ஒரு பழைய ஆண்டு முடிகிற போது, புதிய ஆண்டு பிறக்கிற போது சிந்தனை என்ன தெரியுமா? நான் இன்னமும் சில காலத்திலே என் வாழ்வு முடிய போகிறது என்கிற சிந்தனை ஒவ்வொரு புத்தாண்டிலும் வர வேண்டும். அந்த சிந்தனை வந்தால் அது எப்படி கொண்டாட்டமாக ஆகும்? அது எப்படி ஆட்டம் பாட்டமாக ஆகும்? அது எப்படி விடிய விடிய டான்ஸுகளில் பட்டாசுகளில் கழியும்? ஆயுள் குறைய போகிறது, நீ விரைவில் இந்த உலகத்தை விட்டு விடைபெற போகிறாய் என்கிற போது அது சுகம் அல்ல, சோகம். அது சோகமான சிந்தனை. ஆனால் என்னமோ இவருக்கு இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா நீ வாழ்ந்து போன அல்லாஹ் கொடுத்த மாதிரி இரவு முழுக்க ஆடுவதும் பாடுவதும் அர்த்தமில்லாத கொண்டாட்டங்களும். ஆயுள் குறைவு என்பது எப்போது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்ல. கவிஞர்கள் எல்லாம் சொல்லுவது போல, காலண்டரை நாம் கிழிக்கவில்லை, காலண்டர் நம்மை கிழிக்கிறது. ஒரு பேப்பரை கிழிச்சா உன் ஆயுசுல ஒரு நாள் முடிஞ்சது, இன்னொரு பேப்பர் கிழித்தால் அடுத்த நாள் முடிந்தது. கிழிக்க கிழிக்க ஆயுள் கிழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் இது கவிஞர்கள் கூற்றல்ல, நபித்தோழரும் ஆன்மீக கருத்துக்களை அதிகம் இந்த மண்ணிலே பேசிய அதற்கு அபுத்தர்தா ரதியல்லாஹு அன்பு சொல்வார்கள். மாணவர்களை பார்த்து, இன்னமா அந்த ஐயாமுன், நீ நீ என்பது சில நாட்களின் தொகுப்பு. இன்னவா அந்த ஐயா, நீ சில நாட்கள். குல்லமா தஹப யௌமுக் தஹப பஅது, ஒவ்வொரு நாள் போகிற போதும் உன்னுடைய ஒவ்வொரு ஆயுளில் கொஞ்சம் போகிற. ஒரு காலண்டர் கிழிக்கிற போதெல்லாம், ஒரு தேதி நகருகிற போதெல்லாம் நம்மின் ஆயுளில் நாம் கொஞ்சத்தை இழக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு புதிய ஆண்டு பிறக்கிற போது இந்த சிந்தனை நமக்கு வேண்டும். தமிழ்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். ஆண்டிறுதி நேரங்களில் அதிகமாக நாம் சிந்தைக்கு கொண்டு வர வேண்டிய வார்த்தை அது. பழையன கழிதல் என்றால் எந்த ஒரு புத்தாண்டோ, அது இஸ்லாமிய புத்தாண்டோ, ஆங்கில புத்தாண்டோ, அல்லது தமிழ் புத்தாண்டோ, என்ன ஆண்டோ, ஒரு ஆண்டு பிறக்கிற போது வர வேண்டிய சிந்தனை பழையன கழிதல். இதற்கு முன்னாலே செய்த பாவங்கள் எல்லாம் விடை கொடுத்து அனுப்பப்பட வேண்டும். ஒரு புதிய ஆண்டிலாவது பாவங்கள் செய்யாமல் எனது நாட்கள் நகர வேண்டும். புதியன புகுதல் என்பதற்கு அர்த்தம். ஏனென்றால் இருக்கிற காலம் ஒரு ஒரு 23-24 போகிறேன் என்று இளைஞர்கள் ஆட்டம் போடுகிற நேரத்தில் சிந்தனைக்குள்ள வர வேண்டியது இந்த சிந்தனை. எத்தனையோ பேர் மௌத்தாகிவிட்டார், எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை அல்லது வருஷம் பிறப்பை இதையெல்லாம் பார்க்காமலே போய்விட்டார்கள்.
நம் சம வயதொத்தவர்கள் போயிருக்கிறார்கள், சமகாலத்தில் வாழ்பவர்கள் போயிருக்கிறார்கள், உடன் படித்தவர்களோ உடன் பயணித்தவர்களோ உடன் தொழில் செய்தவர்களோ போயிருக்கிறார்கள். அல்லாஹ் இதுவரை ஆயுளை தந்திருக்கிறான் என்கிற பெரும் ஞாபகத்து சிந்திக்கப்பட வேண்டும். அதிலும் உலகத்தினுடைய ஒன்று இரண்டு கால கொரோனாவிற்கு பின்னால் உலகம் இழந்த மனித தலைகள் ஏராளம், நிறைய பேரை இழந்து விட்டோம். அதையெல்லாம் தாண்டியும் அல்லாஹ் ஹயாத்தோடு வைத்திருக்கிறான் என்கிற சிந்தனை மிக முக்கியமானது. ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இஃதனிம் கம்சன் கப்ல கம்சின், ஐந்து நிலை வருவதற்கு முன்னால் ஐந்து நிலைமைகளை நீங்கள் பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள். ஷபாபக கபுல ஹரமி, வயோதிகம் வருவதற்கு முன்பு வாலிபத்தை பாக்கியமாய் கருத வேண்டும். நோய் வருவதற்கு முன்பு இருக்கிற ஆரோக்கியம் பேரருளாய் கருதப்பட வேண்டும். வறுமை வருவதற்கு முன்னால் ஓரளவு கையிருப்பு இருக்கிறது அல்லவா, அந்த நேரத்தை பாக்கியமாக கருத வேண்டும். ஓய்வே இல்லாத பணிச்சுமை வருவதற்கு முன்னால் கிடைத்திருக்கிற ஓய்வு அல்லது நேரம் அது விரயமாகாமல் பாக்கியமாய் கருதப்பட வேண்டும். சுருக்கமாய் ஐந்தாவது சொன்னார்கள், மௌத்துக்கு முன்னால் உனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஹயாத்தை மிகப்பெரிய பாக்கியமாய் கருத வேண்டும். ஒரு ஆண்டு முடிகிற போது இன்னொரு ஆண்டு பிறக்கிற போது இனிமேல் எழுதுறப்ப 23 போடாம 24 போட்டுக்கலாம் என்கிற சிந்தனை மாத்திரமல்ல, கடந்து போன வாழ்க்கையில் நாம் கடந்து வந்தவைகள் அதில் ஏராளமான தீமைகள், சரி இனி வரப்போகிற ஆண்டுகளிலாவது வாழ்வில் மாற்றம் வர வேண்டும், தீமைகள் அனுப்பப்பட வேண்டும், ஏதேனும் சில நல்ல காரியங்கள் இந்த உலகத்தில் சாதித்து விட்டு போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு புதிய ஆண்டு எதிர்கொள்ளுகிற போது வர வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு இரவு வெறுமம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மது மாது, இதிலே மாத்திரம் ஒரு புத்தாண்டு என்பது ஏதோ இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே ஒரு ஆண்டை இப்படித்தான் வரவேற்கிறார். அதனால் தான் சமீப காலங்களில் எக்கச்சக்கமான சோதனை, வருஷ துவக்கமே வந்து ரொம்ப அராஜகமா தொடங்கணும், இந்த வருஷம் அராஜகமாக தானே வரும். அவர்களின் எண்ணப்படியே வருஷத்துல முதல் நாள் நல்லது நடந்தா வருஷம் பூரா நல்லது நடக்கும். முதல் நாளே புட்டிகளோடு தொடங்கினால், முதல் நாளே அக்கிரமத்தோடு ஒரு இரவு துவங்குவானால், முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது இந்த கொண்டாட்டங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வேகம் பெறுகிறது. எனவே ஒரு புதிய ஆண்டு வருகிற போது பழைய தீமைகளை எப்படி கழிக்கலாம் என்கிற சிந்தனை வேண்டும், புதிய ஆண்டில் என்ன நன்மை செய்யலாம் என்கிற சிந்தனை வேண்டும். அபிசல்லா அலி செல்லம் சொல்லுவார்கள், அஜ்ஜல், யாராவது ஹஜ்ஜுக்கு போறதா நீயத் இருந்ததுன்னா சீக்கிரமா பண்ணிருங்க. ஏனென்றால் சில நேரம் நோய்வாய்ப்பட்டு விடக்கூடும், அவ் ததில்லு நாக்கத்து, அல்லது வாகனம் ஒட்டகம் காணாமல் போய்விடக்கூடும், அவ் தஅது லஹு ஹாஜா, ஏதாவது தேவை ஏற்படக்கூடும், தேவை குறுக்கே வந்து விட்டாலோ வாகனம் தொலைந்து போய்விட்டாலோ அல்லது நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் ஆகிவிடலாம் என்று சொல்லக்கூடிய நபி மொழி வெறுமனே ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, ஆயுள் ஒவ்வொரு வருஷம் அதிகமாகிற போதெல்லாம் நாம் முடிக்க வேண்டிய கடமைகள் என்ன, செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்ன, போக வேண்டிய தூரம் என்ன, சாதித்தது என்ன அல்லது இனிமேல் சாதிக்க வேண்டியது என்ன, இந்த சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்தால் அந்த நல்ல சிந்தனைகளை தருவது வேண்டுமானால் அது சரியான புத்தாண்டு சிந்தனையாக இருக்குமே ஒழிய வெறுமனே மதுவிலும் பெண்களின் ஆட்டத்திலும் அல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஆன்மீக பாடத்தினுடைய முதல் பாடம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு போதித்த ஆன்மீகத்தின் முதல் பாடம் கிதாபுர் ரிகாக் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பாடங்களில் ஹதீஸ் நூல்கள் எல்லாவற்றிலும் இந்த நபி மொழி முதல்ல இடம்பெற்றிருக்கும். நஅமத்தானி அஸீமத்தானி,
மக்பூனுல் ஃபீஹிமா கதீரும் மினல் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். இரண்டு பெரிய அருக்கொடைகள், இரண்டு பெரிய அருக்கொடைகள், மக்கள் அதிலே அசட்டையாக இருக்கிறார்கள். ஒன்னு அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ், ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு கிடைத்திருக்கிற நேரம் அல்லது ஓய்வு அல்லது சந்தர்ப்பம். ஆரோக்கியமும் சந்தர்ப்பமும் யாருக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய நியமத்தில் இருக்கிறார்கள். அந்த ஆரோக்கியம் போனதுக்கு பின்னாடி அல்ல, தொழுக வேண்டும் என்கிற சிந்தனையும், அஜுக்கு போக வேண்டும் என்கிற சிந்தனையும், மூட்டு வழி வந்து சேர்ல உட்கார்ந்து தொழுக ஆரம்பிச்ச பிறகு வருது, முதுகு வழி வந்து சுஜூது ருக்கு செய்ய முடியாத நேரத்தில் நான் இபாதத்து செய்கிறேன் என்கிற சிந்தனை வருகிறது. ஆரோக்கியமா இருக்கிற போதே அர்த்தத்தோடு அந்த வாழ்நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த ஆன்மீக பாடத்தினுடைய முதல் பாடம். எனக்கு இப்போது சக்தி இருக்கிறது, நான் இப்போதே ஹஜ் செய்வேன், எனக்கு இப்போது நின்று தொழ முடியும், எத்தனை ரகாத்துகள் வேண்டுமானாலும் நான் இப்போது செய்ய வேண்டும், ஓடி ஆடி குடும்பத்திற்கு உறவினர்களுக்கு என்னாலே இயன்றதை செய்ய முடியும், அப்போதே செய்ய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோட இளவயது, அவர் ஏராளமான நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார், திருமணம் கூட செய்து வைத்தார்கள், அப்போதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தார். அவர்களுடைய மாமனார் வீட்டில் இருந்து வந்து ரசூலுல்லாவிடத்தில் முறையிட்டார்கள். கல்யாண மாப்பிள்ளை தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அனுப்பினார்கள், என்ன தொடர் நோன்பு வைக்கிறாய், இன்னதே கூப்பத்தன்யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இப்போது சக்தி இருக்கிறது, எனக்கு இப்போது ஆரோக்கியம் இருக்கிறது, எனவே நான் வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் நோன்பு வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சும் அன்குல்லி ஆஷரத்தி ஐயாமின் சௌமன் வலக்க அஜுருத்தி சா, பத்து நாளில் ஒரு நாள் நோன்பு வை, உன்னோட நீயத்துக்காக அல்லாஹ் ஒன்பது நாள் நோன்பு வச்ச கூலியை தந்துருவான் என்று சொன்னார். இன்னி உத்தி கோபுதலும் என்றாலி, எனக்கு இதை விட சிறப்பாக இன்னும் செய்ய முடியுமே, எனக்கு சக்தி இருக்கேன்னார். மீண்டும் சொன்னார்கள், சும் மின் திசாத்தி ஐயாமின் சௌமன் வலக்க அஜுரு சமானியா, ஒன்பது நாளில் ஒரு நாள் நோன்பு வை, உன்னோட நீயத்துக்காக அல்லாஹ் எட்டு நாள் நோன்பு வச்சதை சேர்த்து கொடுத்துருவான். சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அவரும் எனக்கு இன்னும் சக்தி இருக்கு, இன்னும் கடைசியா வந்து நாயகம் எங்கு நிறுத்தி விட்டார்கள், சும் யௌமன் வ அஃதிர் யௌமன், பிடிவாதமா எனக்கு இருக்கிற சக்தியை ஆரோக்கியத்தை நான் பயன்படுத்தியே தீருவேன், தள்ளாத காலத்தில் என்னால எப்படி வைக்க முடியும்னு பிடிவாதமா இருந்தப்போ சும் யௌமன் வ அஃதிர் யௌமன், ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பு விற்று, நோன்பு வைப்பதாக இருந்தால் இதுதான் முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே வழக்கமா பாடின அதே பாட்டு அவர் பாடினார், இன்னில உத்தீஃபா ஃபுதுலம் மின் தாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை இதை விட சிறப்பா என்னால வைக்க முடியும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, இடையில ஒரு நாளும் விடாம நோன்பு வச்சுக்கிறேன்னு சொல்ல வர்றாரு, என்னால இதை விட சிறப்பாய் முடியும், தெளிவா சொன்னாங்க ரசூலல்லாஹ். இதை விட சிறப்பு சரியத்தில் இல்லைன்ற கேட்பது என்னன்னா, ஒரு நாள் கூட இடைவிடாமல் நோன்பு. நாயகம் சொன்னார்கள், சரியத்தில் அப்படி ஒரு சிறப்பு இல்லை, ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் விட்டு விடு. எதற்கு இந்த நபிமொழி சொல்லப்படுகிறது, அல் முசாபகத்து ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்ளுதல் என்கிற பாடத்தின் கீழே ஹதீஸ் நூல்களில் இது எல்லாம் கொண்டு வரப்படும். எதற்காக தெரியுமா, இருக்கிற ஆயுள், இருக்கிற ஆரோக்கியம், இருக்கிற ஓய்வு, இருக்கிற நேரம், இந்த சந்தர்ப்பம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள் என்பது. இன்னைக்கு வந்து ஒரு வருஷம் முடியுது, நாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள போறோங்கிறது, இந்த மாதிரி எந்த சிந்தனையுமே அங்க இல்லை. பழசு போகுது, பழசு போறப்பவே நாம இனிமேல் இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்த ஏதாவது தொழில் சார்ந்தோ, குடும்பம் சார்ந்தோ, சமூகம் சார்ந்தோ நடைபெற்று கொண்டிருந்த எல்லா தவறுகளையும் விட்டுருந்தோம். இனி வரக்கூடிய காலமாவது நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற சிந்தனை எல்லாம் தரதில்லை. அந்த ராத்திரி 12 மணிக்கு ஓன்னு ஒரு சத்தம், பயங்கரமான பட்டாசு, அது ஸ்கூட்டர்ல ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி அது ரேஸ், பயங்கரமான இரவு ரைடிங், கூச்சல் கும்மாளம்,
எல்லா இளைஞர்கள் வாலிபர்கள் அத்தனை பேர்த்து கையிலையும் பாட்டில் விடிய விடிய. ஒரு புத்தாண்டு என்பது இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா? இல்ல, முதல்ல ஒரு வருஷத்தை நீ மதுவுல தொடங்கினா வருஷம் விளங்குமா? எல்லாத்துக்கும் விளங்குறது இல்லை, உனக்கு முதல்ல விளங்குமா? யார் மதுவோடு வரவேற்கிறார்களோ, யார் பெண்களின் சல்லாபங்களோடு வரவேற்கிறார்களோ, யார் மனித அறிவுக்கே ஒவ்வாத கூத்தாட்டங்களோடு ஒரு இரவை துவங்குகிறார்களோ, அது எப்படி விளங்கும்? மதுவிலும் மாதுவிலும் ஆட்டம் பாட்டங்களிலும் கொண்டாடுவதல்ல. அல் குர்ஆன் முஸ்லிம்களில் நல்லடியார்களின் அடையாளம் சொல்லுகிறது, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், கேளிக்கை நடைபெறும் இடங்களில் அவர்கள் பங்கு பெற மாட்டார்கள். முஸ்லிம்கள்ல நல்லடியார்கள் அங்க இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப போறவங்க விஷயத்துல நாம முடிவு பண்ணிக்கணும். குர்ஆன் நல்ல இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் இதுல எல்லாம் கலந்து கொள்ள மாட்டார்கள் வருது. அங்கேயே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா மர்ரு பில்லகுவி மர்ரு கிராமா, வீணான செயல்கள் நடைபெறும் இடத்தை முஸ்லிம்கள் கடக்க நேரிட்டால் மர்ரு கிராமா, சங்கையாக நடந்து போய் விடுவார்கள், அதாவது ஒதுங்கிக் கொள்வார்கள். அந்த ஆட்டம் பாட்டத்தில் இவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் என்பது குர்ஆனில் ரஹ்மானுடைய அடியார்களுக்கு சொல்லப்பட்ட அடையார். மதுவில் அவன் எங்காவது விழுந்து உளறி தன்னிலை மறந்து போவோர் வருவோனெல்லாம் காரி துப்புகிற அளவுக்கு குடித்து விட்டு படுப்பதும் கும்மாளம் விடுவதும் எப்படி ஒரு இரவின் ஒரு ஆண்டினுடைய நல்ல துவக்கமாக அமைய முடியும்? பொதுவா ஆரம்பத்தில் மது குறுகிய குறுகிய தடைகளிலே வந்தது. நிரந்தர தடை ஏற்பட்டது எப்போது தெரியுமா? பங்கெடுத்த ஒரு தோழர் அறிவிக்கிறார், சஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, என்னை எல்லாரும் இரவு விருந்து கூப்பிட்டாங்க, அப்ப மது இன்னும் முழுமையா தடை செய்யப்படல, நானும் போனேன். எல்லாம் குடித்து விட்டு நிலை தடுமாறி உளர துவங்குகிற போது சைத்தான் சண்டைக்கு எப்போதும் வித்திடுவான் குடித்து விட்டால் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. மக்காவிலிருந்து வந்தவர்கள் சிறந்தவர்களா இல்ல மதினாலேயே இருப்பவர்கள் சிறந்தவர்களா? முதல்ல இந்த விவாதமே எடுத்திருக்க கூடாது, இது விவாதத்திற்கானது அல்ல. எடுத்த உடனே சஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு சொன்னார்கள், அல் முஹாஜிரூன கைரும் மினல் அன்சார், மக்கால இருந்து வந்தவங்க தான் சிறந்தவங்க, இந்த மதினால ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் சிறந்தவன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மது விருந்துல ஒட்டகத்தை அறுத்து சமைச்சு வச்சிருந்தாங்க. ஒட்டகத்தினுடைய எலும்பு ரொம்ப நீளமா இருக்கு, ரொம்ப நீளமா இருக்கு. ஒரு எலும்பு அடி எடுத்து அவர் மூக்கு மேல அடிச்சு மூக்குல கொட கொடன்னு ரத்தம் வர்றப்போ அவர் போய் ரசூல்லாட்டு போயிட்டார். சஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு என் மூக்கை உடைச்சிட்டாங்கன்னு ரத்தத்தோடு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விருந்தின் அசிங்கமும் அந்த விருந்திலே பரிமாறப்பட்ட மதுவினுடைய விபரீதமும் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிற போது ஆயத்து இறங்கிருச்சு. இப்ரஹீம் அலைஹி இஸ்லாம் கொண்டு வந்த ஆயத்து குர்ஆனில் இன்றைக்கும் இருக்கிறது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மது, சூதாட்டம், விக்கிரக வழிபாடு இவைகளெல்லாம் சைத்தானுடைய தூண்டுதல்கள். முழுமையாக இனிமேல் இது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற நிரந்தர மதுவிலக்கு சட்டம் திருக்குறானில் அப்போது இறக்கப்பட்டது. கொஞ்சம் ஊத்தி விட்டாலே நிலை தடுமாறி உளறுகிற ஒரு சூழல் மதுவில உண்டாகும் என்கிற போது, மார்க்கம் அதை வன்மையாக கண்டித்திருக்கிற போது, ஒரு புதிய ஆண்டை நாங்கள் கொண்டாடுகிறோம்னு இதையெல்லாம் எடுத்து கொண்டாடி கொண்டிருந்தால், இப்போல்லாம் ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் இந்த அளவுக்கெல்லாம் இல்லை, இப்ப ரொம்ப ஓவரான ஹாப்பி நியூ இயர் ஆயிடுச்சு. அதாவது இல்லாத பண்டிகை எல்லாம் இருக்கிற மாதிரி. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அட்சய திருதின்னு நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. கார்பரேட் நிறுவனங்கள் மூலமாக அது பண்டிகையாக்கப்பட்டு அன்னைக்கு கண்டிப்பா தங்க வாங்குறது ஃபரலுங்கிற ரேஞ்சுக்கு ஆக்கி அது கட்டாய கடமையாக்கி எங்கிருந்து வந்தது இந்த பண்டிகை உருவாக்கப்பட்டது. அது போலத்தான் நியூ இயர் கொண்டாட்டங்கள் எல்லாம் சமீப காலங்களில் வேகமாக உருவாக்கப்படுது. இதில் என்னென்னமோ நடக்கிற அத்துமீறல்கள் அத்தனையும் ஆபாசம், சொல்ல முடியாத ஆபாசம். இரவு முழுக்க விடுதிகளிலே கூடக்கூடியவர்களினுடைய அத்துமீறிய அனாச்சாரங்கள் ஒட்டுமொத்த சமூக சீர்கேட்டுக்கள்ல வரக்கூடிய வருஷம் நல்லவர்களையும் சேர்ந்து பாதிக்கிற மாபாதக செயல்கள் எவ்வளவு மோசமானவைகள்.
இன்னும் சில பேர்த்துக்கு அதுல நம்பிக்கை, என்னமோ அல்லாவே ஜனவரி ஒன்ன சொல்லிட்ட மாதிரி. அன்னைக்கு மட்டும் வஜ்ர துறைக்கு வர்றவங்க நிறைய பேர், என்னன்னா அன்னைக்கு வந்துட்டா ஆண்டு பூரா நல்லது நடக்கும். எங்க இருக்கு ஒரு சுபூ தொழுதா 365 சுபூ தொழுத மாதிரின்னு எங்க இருக்கு? அன்னைக்கு தர்மம் செய்வார், அன்னைக்கு யாரும் இவர் திட்டமாட்டார், அன்னைக்கு அவர் வேற யார்ட்டையும் திட்டு வாங்க மாட்டார், அன்னைக்கு யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டார். என்னன்னா புத்தாண்டு அன்னைக்கே நடந்தா வருஷம் பூரா நடக்கும்ல. அப்ப புத்தாண்டு அன்னைக்கே இந்த மது விருந்து நடக்குது, என்ன செய்வது? புத்தாண்டு அன்னைக்கு பெண்களோடு சுற்றுவது நடக்குது விடிய விடிய, என்ன செய்வது? இரவு முழுக்க உச்சக எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், உங்கள் வீட்டு இளவல்கள் இது போன்ற அர்த்தம் இல்லாத அனாச்சாரமும் ஆபாசமும் மிகுந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் நம் வீட்டு பிள்ளைகள் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்குத்தான், அதுவும் இளவட்டங்கள் பப்ளிக்ல ரோட்ல எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு சக்கரத்தை தூக்கிட்டே வண்டி ஓட்டுறான், பின்னாடி பொண்ணு இருந்தா ரெண்டு சக்கரமும் தூக்குது. வழி முழுக்க இவர்கள் செய்யக்கூடிய இரவு முழுக்க, அதிலும் எங்காவது கடற்கரை ஓரங்களில் கேளிக்கை விடுதிகளில் இவர்கள் போடுகிற ஆட்டங்கள் உச்சகட்டம். இது எல்லாமே ஒரு புத்தாண்டை கொண்டாட ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு ஆண்டை வரவேற்பதற்குள்ள விஷயங்களாக இருக்குமா என்பது தெரிய வேண்டும். எனவே எந்த ஆண்டோ பிறக்கட்டும், ஆங்கில புத்தாண்டானாலும் தமிழ் புத்தாண்டானாலும் இஸ்லாமிய புத்தாண்டு முகர்றம் ஆனாலும் இந்த சிந்தனை வர வேண்டும், கடந்த காலங்களில் செய்த தீமைகளை கொஞ்சம் விட்டு விடலாம், இனி வரும் காலங்களில் கொஞ்சம் திட்டமிட்டு நிறைய நன்மைகளை செய்யலாம் என்கிற சிந்தனை வந்தால் மட்டுமே அது அர்த்தமுள்ள புத்தாண்டு கொண்டாட்டம். எல்லாம் வல்ல இறைவன் அடுத்து நம் ஆயுளில் சந்திக்கக்கூடிய எல்லா நாட்களையும் நன்மைகளை செய்ய விரைகிற நாட்களாகவும் தீமைகள் களைய முற்படுகிற நாட்களாகவும் அல்லாஹ் நம் ஆயுளின் எஞ்சிய நாட்களை ஆக்கி தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.